அப்போ தான் செய்யற செய்கிற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு ஊத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன் மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எவ்வளோ தின்னா கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ ல வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே இது கூட நான் கொஞ்சமாக கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே நான் முட்டைக்கோஸும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மூணு வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து நூடுல்ஸ்க்கு எப்பவுமே இந்த மாதிரி லென்த்தாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் ப்ரஸன்டேஷனுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப வேக வேணால் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் போதும் இது கூட நான் ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய்கறி வந்து கருகிறும் அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும் இப்போ லைட்டாக வதக்கினோன்னே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெப்பரும் சில்லி சாஸும் மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரேக்ஃபாஸ்ட் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கூகுள் அக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ